தற்போதைய அண்மை செய்தியை பார்த்தவர்களும் அதி தீவிர புயலாக மாறுகிறது நிவர் புயல் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னைக்கு தென்கிழக்கு 470 கிலோமீட்டரில் நிலை கொண்டிருந்த நிவர் புயலானது நாளை மகாபலிபுரம் காரைக்கால் பகுதியில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவித்திருந்த நிலையில் இந்த புயலானது மணிக்கு 80 முதல் 100 வரையில் மிகுந்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதி தீவிர புயலாக நிவர் புயலானது மாறியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தியோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் தாழ்வு மண்டலம் வலுவடைந்து நேற்று மாலை அதாவது 5:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து புயலாக அதாவது நிவார் புயலாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்தது. தற்பொழுது அது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த புயலாக அதி தீவிர புயலாக தற்பொழுது வலுவடைந்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கின்றது. இந்த இந்த நிவார் புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதாவது வரும் 25ஆம் தேதி மாலை காரைக்கால் மற்றும் மக்களுக்கும் இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கின்றது. இந்த நிவார் புயலானது கிட்டத்தட்ட சென்னைக்கு கிழக்கே சுமார் 450 கிலோமீட்டர் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் இந்த அதிதீவிர புயலானது கரையை கடக்கும் போது அதாவது புயல் கடக்கக்கூடிய இடங்களில் காற்றானது 100 கிலோமீட்டர்ல இருந்து 110 கிலோமீட்டர் வேகத்திலும் தனையத்தி 120 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றானது வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. இந்த நிவார் புயல் காரணமாக தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. பாஸ்கர் பாண்டியன், அதி தீவிர புயலாக மாறுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிப்பதா சொல்றீங்க, என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் ஏதேனும் சொல்லிருக்கா? அதாவது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அதாவது 7 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். அரசும் பல்வேறு கட்ட முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு அதிகாரிகளை அந்தந்த மாவட்டங்களுக்கு அதாவது 7 மாவட்டங்களுக்கு அதி தீவிர புயலானது மழையின் அதீத கனமழை ஏற்படக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கக்கூடிய கடலூர் மற்றும் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு தனி சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களை அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு மழை நீரால் பாதிக்கப்படுகிற பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளையும் அங்கிருந்து அதாவது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் பாதுகாப்பாக எடுத்து வைத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த பகுதிகளுக்கு பொது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று மதியம் 1 மணி முதல் பொது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பொதுமக்கள் வெளியில் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி வரலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் அல்லாமல் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளையும் அரசானது எடுத்திருக்கின்றது. புயல் கரையை கடக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நேரங்களுக்கு மின்சாரமானது நிறுத்தப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்கர் பாட்டியின், சென்னையை பொறுத்தவரை இந்த அதிதீவிர புயல் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்கிற தகவல் ஏதேனும் இருக்கா? சென்னையை பொறுத்தவரை இந்த நிவார் புயலானது அதிக அளவிலான அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்திருக்கின்றனர். சில இடங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கின்றது. இதனை அதாவது இந்த அதீத புயலின் காரணமாக ஏற்படக்கூடிய கனமழையினால் வெள்ள அதாவது தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அதனை அப்புறப்படுத்தும் பணிகளிலும் அதற்குரிய முன்னேற்பாட்டு பணிகளிலும் தமிழக அரசும் மாநகராட்சியும் ஈடுபட்டிருக்கின்றன. மேலும் அந்த மழையினால் அதாவது இந்த நிவார் புயலின் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளை களைவதற்காக அரசு மற்றும் தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் இணைந்து
பல்வேறு கட்ட முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு இருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை அதிக கனமழை என்று கூறியிருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.